ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹவு டு ஃபைனலி. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானே நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா, சமீபத்துல இந்த மெக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல வெள்ளத்தினால நிறைய பாதிப்பு ஏற்பட்டது. அதற்காக பொதுமக்கள் மற்றும் மாணவர்களின் சான்றிதழ்கள், அதாவது அவங்களுடைய ஸ்கூல் சர்டிபிகேட்டா இருக்கட்டும், காலேஜ் சர்டிபிகேட்டா இருக்கட்டும், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி அந்த மாதிரி சர்டிபிகேட் வச்சிருப்பாங்கல்ல, அது எதுவும் சேதமாக இருந்தது அப்படின்னா அதை நீங்க சிறப்பு முகாம் மூலமாக இலவசமாக பெறலாம் அப்படின்னு ஒரு செய்தி வெளியீடு நம்ம தமிழக அரசு வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த செய்தி வெளியீட்டுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மெக்ஜாம் புயல் காரணமாக சென்னை மாவட்டத்திலும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் குறிப்பிட்ட சில பகுதிகளிலும் வரலாறு காணாத மழைப்பொழிவு ஏற்பட்டு கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசால் பல்வேறு மீட்பு மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மழை வெள்ள பாதிப்பினால் குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, பிறப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், பள்ளி கல்லூரி சான்றிதழ்கள் உள்ளிட்ட அரசு ஆவணங்கள் இழந்தவர்கள் அவற்றை மீண்டும் பெறும் வகையில் அதற்கென சிறப்பு முகாம்களை நடத்தி பொதுமக்களுக்கு கட்டணமின்றி அதனை வழங்கிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். இந்த புயலின் காரணமாக, வெள்ளத்தின் காரணமாக குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, பிறப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் மற்றும் உங்களுடைய ஸ்கூல் அண்ட் காலேஜ் சர்டிபிகேட் ஏதும் டேமேஜ் ஆகியிருந்தது இல்ல தொலைஞ்சிருச்சு இந்த வெள்ளத்தினால அப்படின்னு நீங்க வச்சு இதை இலவசமா பெறதுக்கு ஒரு சிறப்பு முகாம், கட்டணம் இன்றி வழங்க ஒரு சிறப்பு முகாம் நடத்த போறாங்க. இது எப்ப அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. அதன் அடிப்படையில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட வருவாய் வட்டங்களில் குறுவட்ட அளவிலான சிறப்பு முகாம்கள் வருகிற 11/12/2023 திங்கட்கிழமை அன்றும், சென்னை மாவட்டத்தில் சென்னை மாநகராட்சியின் கோட்ட அலுவலகங்களில் வருகிற 12/12/2023 செவ்வாய்க்கிழமை அன்றும் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டுல இந்த சிறப்பு முகாம், கட்டணமின்றி வழங்கக்கூடிய இந்த சிறப்பு முகாம் 11/12/2023 அதாவது திங்கட்கிழமை நடைபெறும் சொல்லியிருக்காங்க. சென்னை மாவட்டத்துல 12/12/2023 அன்று செவ்வாய்க்கிழமை அன்று தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு முகாம்கள் நடைபெறும் இடம் மற்றும் நேரம் குறித்த அறிவிப்பு தொடர்புடைய மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் அறிவிக்கப்படும். அந்த இடம் எங்க நடத்தினாங்க, எந்த டைமிங்ல நடத்துறாங்க அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்படி சிறப்பு முகாம்களில் பொதுமக்களின் வசதிக்கென இ சேவை மையங்களும் செயல்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களின் வசதிக்காக இ சேவை மையங்களும் செயல்படும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வெள்ள பாதிப்பினால் உங்களுடைய சர்டிபிகேட் ஏதோ நீங்க மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்ல டேமேஜ் ஆயிருந்தாலோ இந்த சிறப்பு முகாம், கட்டணமின்றி வழங்கக்கூடிய இந்த சிறப்பு முகாம் நீங்க பயன்படுத்தி ஈஸியா பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு தமிழக அரசு சார்பாக செய்தி வெளியீடு வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் எதுவும் குரூப்ஸ் வச்சுதானோ அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு ஒரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.